வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுனா செய்து காட்ட போகிறேன். இந்த முருங்கைக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், சாப்பாட்டுக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து 5 முருங்கைக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் நீங்களும் வந்து செய்துக்குங்க. முருங்கைக்காய் சீசன் தான் இப்போ, கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க. நான் செய்கிற இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு முறை, யார் வேணால் ஈஸியாக வந்து செய்திடலாம். முருங்கைக்காய் வந்து 5, அதனால் ஒரு 50 ml கொஞ்சம் கூட விட்டுக்குங்க எண்ணெய். இது தொக்குன்றதுனால அப்போ தான் நல்லாயிருக்கும். 50 ml கொஞ்சம் கூட இந்த எண்ணெய் காயட்டும். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதே 1 ஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, அதை பொடியாக கட் பண்ணது. கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் செய்கிற இந்த முறையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், ஆனால் சுவை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்லா ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வதக்கணும். இந்த வெங்காயத்து கூடவே ஒரு 20 பல் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டை வந்து முழுசாகவே போடுங்க. கடுகு அந்த சோம்பு போட்டுட்டு நீங்கள் பூண்டு போட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். சடனாக வந்து பூண்டு கலர் வந்து மாறிடும், சில டைம் கிழிஞ்சு கூட போகும். அதனால தான் நான் வெங்காயம் சேர்த்த பிறகு சேர்க்குறேன். இது வந்து புதுசாக சமைக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வதங்கட்டும் வெங்காயம், பாருங்கள் வதங்கிடுச்சு. தக்காளி 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2, பொடி பொடியாக கட் பண்ணது. இதை ஒரு 3 நிமிஷம் நம்ம வதக்கணும். வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்த பிறகு இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்க்குறோம். முருங்கைக்காயெலாம் வதங்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, சும்மா ஒரு 30 செகண்ட் இந்த எண்ணெய் நல்லா அதில் படுற வரைக்கும். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அதுபடி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. பொரியல், வறுவல், குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த குழம்பு மிளகாய்த்தூள். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த நல்லா அந்த எண்ணெயோடு இந்த மிளகாய்த்தூளையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தொக்குக்கு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ தண்ணி வச்சுக்கலாம். ஒரு 600 ml தண்ணி வைங்க, சரியாக இருக்கும். அவ்வளோதான், கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள் கொதிக்குது. சரி, அந்த ராஸ்மலெல்லாம் வெளியேறட்டும். கொதிக்கும் போது தான் நல்லா வந்து வெளியேறும். மூடாதீங்க இனிமேல். அதே போல் இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். சின்ன பண்ணராக இருந்தால் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க, பெரிய பண்ணராக இருந்தால் கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் கிளறி விடுங்க, நல்லா வேகட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா தண்ணி கொஞ்சம் சுண்டி அந்த தொக்கு பார்த்தா கொஞ்சமாக வருது பாருங்கள். இன்னொரு 5 லேருந்து ஒரு 6 நிமிஷம் தான் நல்லா அந்த முருங்கைக்காயோட வாசனை நல்லா கமகமன்னு வருது. நான் சொன்னது போல் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடணும், அப்போ தான் முருங்கைக்காய் எல்லா முருங்கைக்காயும் நல்லா வேகும். சரி, இன்னொரு 5-6 நிமிஷம் அப்படியே வேகட்டும். பாருங்கள் 15 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு, நல்லா தொக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. வா, நல்லா அந்த முருங்கைக்காயோட வாசனை கமகமன்னு வருது. அவ்வளோதான், முருங்கைக்காய் தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா கமகமன்னு வாசனை வருது. இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதோடலாம் வச்சு இந்த முருங்கைக்காய் தொக்கை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த தொக்கை நீங்கள் ஒயிட் ரைஸில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டாலும் அந்த ஒயிட் ரைஸோடு நீங்கள் பசி சாப்பிடும்போது உங்களுக்கு வேறு எந்த ஒரு தொட்டுக்கையும் தேவையில்லை. அப்படியே அந்த முருங்கைக்காய் வாசனையோட அவ்வளோ ஒரு டேஸ்ட் வரும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.
எல்லாருமே வீட்டில் வந்து விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.